அனைவருக்கும் வணக்கம். TNPSC ECView சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். Today's problemல நம்ம TNPSC ல 22/1/2022 அன்னைக்கு நடந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட aptitude questionsல இருந்து one by one பார்த்துட்டு இருக்கோம். அதுல 14வது கேள்வி பாருங்க. A and B can do a piece of work in 12 days. இது வந்து time and work related problem. அப்புறம் B and C in 15 days, C and A in 20 days. In how many days will finish it together? A மற்றும் B ஒரு வேலையை வந்து 12 நாட்கள்ல ஏவும் பியும் வந்து ஒரு வேலையை 12 நாட்கள்ல செய்ய முடியும். அதே மாதிரி B மற்றும் C 15 நாட்களிலும் C மற்றும் A 20 நாட்களிலும் செய்ய முடியும் என்றால் அவர்கள் எத்தனை நாட்களில் அதை ஒன்றாக செய்து முடிப்பார்கள்? அதாவது ABC 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படினு கேட்டிருக்காங்க. A+ இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி இந்த டைப்ல அடிக்கடி உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்டுட்டே இருக்காங்க. AB வந்து ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கறாங்க. அப்புறம் B யும் C யும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கறாங்க. C and A பார்த்துட்டோம்னா ஒரு வேலையை 20 நாள்ல முடிக்கறாங்க. இப்போ இந்த மூணு பேர்த்தையும் கூட்டணும்னு வெச்சுக்கோங்களே, நமக்கு 2B 2C 2A அப்படினு கிடைக்கும். அப்ப இது 1, இது 2, இது 3. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றங்காட்டி டைம் எச்ச ஆகும். நீங்களே போடுறப்ப ஈஸியா போட்டுருவீங்க. இப்போ இந்த மூணையும் கூட்டணும் அப்படினா 1 + 2 + 3 கூட்டணும் அப்படின்னா சிம்பிளைஸ் உங்களுக்கு என்ன ஆகும்? 2A 2B 2C கிடைக்கும். அப்போ நம்ம 2 அவுட் சைடு எடுத்துட்டு A + B + C = இங்கே உங்களுக்கு அதே மாதிரி 1/12 + 1/15 + 1/20 அப்படின்னு இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம LCM கண்டுபிடிக்கணும். LCM கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இப்போ 20 இது பெரிய நம்பர் 20ல 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 40 வரும். அப்ப இந்த ரெண்டையும் 40 பண்ண முடியாது. அடுத்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 60 வரும். இந்த ரெண்டையுமே 60 பண்ண முடியும். அப்ப நமக்கு இதுக்கு LCM என்னது? 60 அப்படி வெச்சுக்கோங்க. இப்போ இங்க வந்து 12 × 5 60 வரும். அப்ப மேல 5 வரும். இங்க 15 × 4 அப்ப மேல 4. இந்த இடத்துக்கு 3. இப்போ இத ஆட் பண்ணனும் பாருங்க. 5 9 12 12/60 அப்ப அடிச்சோம்னா 1/5 அப்படினு கிடைக்கும். இங்க வந்து 2 of A + B + C தான் 1/5. அப்ப A + B + C = இந்த 2 வந்து என்ன பெறும்? கீழ டினாமினேட்டர்ல வரும். 1/5 × 1/2 னு வரும். அப்ப 1/10. அப்ப இந்த மூணு பேர் சேர்ந்து ஒரு வேளையை எத்தனை நாள்ல முடிக்கறாங்க? 1/10 னா நம்ம எழுதும்போது 10 நாட்கள் அப்படினு எழுதுவோம். அப்ப நம்மளோட ஆன்சர் 10 days B. 10 நாள்கள்ல இந்த வேலையை முடிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க் யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.